அத்தியாயம் இருபத்தெட்டு அவர்கள் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியவன் தான் இறங்காமல் இறங்குவது என்றான் மெல்ல இறங்கியவள் அவளை கேள்வியாக பார்க்கவும் தலையை மறுபுறம் திருப்பி நான் வருகிறேன் வது பிறகு பார்க்கலாம் என்றான் தடுமாறிய குரலில் அவனை முறைத்தவள் மரியாதையாக இறங்கி வாருங்கள் என்று உத்தரவிட்டாள் இப்போது வேண்டாமே மாமாக்கு பிடிக்காது கோபப்படுவார் நான் பிறகு வருகிறேனே என்றவன் அவள் முறைத்த முறைப்பில் சட்டென்று வண்டியை விட்டு இறங்கி அதை நிறுத்தினான் நான் சொல்வதை கேளேன் வதூ இப்போது உள்ளே வருகிறீர்களா இல்லையா அவளின் அதட்டலில் அவளுடன் நடந்தவனின் கையோடு தன் கையை இறுக்கமாக கோர்த்து அப்பா என்று அழைத்தவாறே உள்ளே நுழைந்தாள் மகளின் குரல் கேட்டு வெளியே வந்தார்கள் சங்கரனும் கலைமகளும் மகளின் மனதை ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டிருந்தாலும் சோடியாக வருவார்கள் என்பதை எதிர்பாராத சங்கரன் சற்றே திகைத்தார் அதுவும் இழாவின் கையைச் சுற்றி இருக்கியிருந்த வதனியின் கை அவளின் எண்ணப்போக்கை மிகத் தெளிவாக காட்டியது முகத்தில் தெளிவு இல்லாத போதும் வாருங்கள் என்று இருவரையும் பொதுவாக அழைத்த சங்கரன் மருந்துக்கும் இழாவின் முகத்தை பார்க்கவில்லை தந்தையின் செயலில் சீற்றம் கொண்ட வதனி உங்கள் மருமகனை வாருங்கள் என்று அழைக்க மாட்டீர்களா அப்பா என்று கேட்டாள் இதுவரை பொய்யாக எதையும் நான் செய்ததில்லை வணிம்மா என்றார் அவர் அந்த பதில் அவளை இன்னுமே சீற்றம் கொள்ளச் செய்தது அதாவது உங்கள் மருமகனை வரவேற்க உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படித்தானே கோபத்துடன் கேட்டவளிடம் அப்படித்தான் என்றார் அவரும் அவளையே பெற்றவர் அல்லவா அவர் காரணம் கேள்வி பாய்ந்து வந்தது என் மகளின் மனதை உடைத்தவனை எனக்கு பிடிக்கவில்லை அப்பா மரியாதை மிக மிக முக்கியம் அறிவிப்பாக வந்தது அவளிடமிருந்து எனக்கும் தெரியும் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அது அவர்களின் வாக்குவாத போராட்டத்தில் வெந்து கொண்டிருந்தான் இளவழகன் மரியாதையை பெற்றுக்கொள்ளும் தகுதி இவருக்கு இல்லை என்கிறீர்களா அப்பா ஆமாம் என்றார் அவரும் தயங்காது ஓ அப்படியானால் இந்த ஐந்து வருடங்களும் விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்தீர்களே அப்போது தெரியவில்லையா அந்த தகுதி அவருக்கு இல்லை என்று முகம் கன்றியது சங்கரனுக்கு அப்போதெல்லாம் இவரின் உண்மையான சுரூபம் எனக்கு தெரியாது நல்லவர் என்று நம்பினேன் அதனால் மரியாதை கொடுத்தேன் பேச்சளவில் மரியாதை மீண்டிருந்த போதும் மனதளவில் அது கொஞ்சமும் மீளவில்லை என்பதை அவர் பேச்சே சொல்லியது இவர்களின் இந்த வாதாட்டத்தை பார்த்த கலைமகளுக்கு கண்கள் கண்ணீரால் நிறைந்தது ஒரு காலத்தில் அப்பாவுக்கும் மகளுக்கும் எவ்வளவு நெருக்கம் அப்பா ஒன்று சொல்லி மகள் தட்டியதும் இல்லை மகள் ஒன்றை நினைத்தால் அதை கணவர் மாற்றியதும் இல்லை இன்றானால் இருவரும் எதிரெதிரே நின்று வாதாடுவதை பார்க்க முடியாமல் தவித்தார் அவரின் உண்மையான சொரூபம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு அல்லது அவரின் சொரூபத்தை நீங்களாகவே அறிந்து கொண்டீர்களா அப்பா பதில் சொல்ல முடியவில்லை அவரால் சொல்லுங்கள் அல்லது நான் வந்து நடந்ததை சொன்னேனா அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவர் யாராவது வந்து சொன்னார்களா இவரை பற்றி என்ன சொல்வார் சங்கரன் சொல்லுங்களப்பா யார் சொன்னது அவரை பற்றி அவராகத்தானே வந்து சொன்னார் அந்த நல்ல மனதை புரிந்து கொள்ள முடியவில்லையா உங்களால் அவராக வந்து சொன்னதனாலேயே அவர் நல்லவராகிட முடியுமாம்மா அவர் வந்து சொல்லாமல் இருந்திருக்க கடைசி வரை அவரை நல்லவர் என்று கொண்டாடியிருப்பீர்கள்தானே நீ சொல்வது உண்மைதான் வனிம்மா ஆனால் தெரிந்த பிறகு பொய்யாக உறவு கொண்டாட சொல்கிறாயா சொன்னவரின் நல்ல மனதை புரிந்து கொண்டால் உறவாடுவதில் என்ன பிரச்சனை வர இருக்கிறது காதலனுக்காக பெற்ற தந்தையிடம் நியாயம் கேட்டாள் அவள் எதை புரிந்து கொண்டாலும் உனக்கு அவர் செய்த கொடுமையையும் அது நிகழ்ந்த போது நீ பட்ட பாடும் தான் எங்கள் நினைவில் முன்னுக்கு நிற்கிறது அதற்கு இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் எதை பதிலாக சொல்வார் அவர்கள் இருவரும் வந்த விதமே மகளின் மனநிலையை காட்டியது மகளின் வாழ்க்கையே முதன்மையாக வைத்து வாழ்ந்த அந்த அன்பானவர்களால் அவளின் சந்தோஷத்தை கெடுக்க முடியுமா முடியாதே உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறோம் என்றவரை வெளிப்படையாகவே முறைத்தாள் வதனி அதாவது உங்களுக்கு அவரை பிடிக்காத போதும் அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லாத போதும் நீங்கள் பெற்ற மகளின் சந்தோஷம் முக்கியம் என்பதால் உங்களுக்கு பிடிக்காத அவருடன் என்னை வாழ்க்கையை அமைத்து போகிறீர்கள் நான் சொல்வது சரிதானே ஆணித்தரமாக கேட்டவளிடம் பதில் சொல்ல முடியவில்லை அவரால் அது வணிமா உன் பேசாதீர்கள் எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக திருமணத்தை நடத்திவிட்டு நீங்கள் அவர் மேல் வெறுப்புடன் இருக்க போகிறீர்கள் இதைத்தானே மறைமுகமாகச் சொல்கிறீர்கள் நான் உங்கள் மகள் தானேப்பா உங்களுக்கு பிடிக்காததை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கவில்லையா என்று கேட்டவளின் குரல் தழுத்தழுத்தது உங்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னதால்தான் அன்று எங்களுக்குள் பிரச்சனையே வந்தது அந்த பதினெட்டு வயதிலேயே உங்களுக்கு தெரியாமல் எதையும் செய்ய மறுத்தவள் இன்று உங்களுக்கு பிடிக்காமல் திருமண வாழ்விற்குள் நுழைவேன் என்று எப்படி நினைக்க முடிந்தது உங்களால் ஆற்றாமையுடன் கேட்டவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நின்றார் சங்கரன் மகள் சொல்வது சரிதானே ஒன்றை யோசித்தீர்களா அப்பா இதுநாள் வரை நீங்களும் அவரும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறீர்கள் லண்டனில் இருந்தபோது கூட உங்களுடன் அவர் கதைத்தார் தானே அப்போதெல்லாம் நடந்தவற்றை சொல்லாதவர் நேற்று மட்டும் ஏன் உங்களிடம் வந்து சொன்னார் என்று யோசித்தீர்களா அதுதானே என்று யோசித்த சங்கரன் கேள்வியாக மகளை பார்த்தார் இப்போது தந்தையின் பார்வையை தாங்கும் சக்தியை இழந்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் நேற்று அவர் என்னை பார்க்க வாணிக்கு வந்திருந்தார் பொட்டில்லாத என் நெற்றியை பார்த்தவர் பொட்டு வைத்துக் கொள்ளும்படி சொன்னார் அதற்கு பொட்டை இழந்தவள் நான் என்றேன் அதை தாங்க முடியாமல் தான் உங்களிடம் வந்து உண்மைகளை சொல்லி என்னை திருமணம் செய்ய கேட் அவள் சொல்லி முடிக்க முதலே பழார் என்று கன்னத்தில் அறை விழுந்தது கை தானாக கண்ணத்தை பற்ற அதிர்ச்சியோடு பார்த்தவளை கண்களாலே பொசுக்கினார் கலைமகள் என்ன பெண்ணி என்ன வார்த்தைகள் பேசுகிறாய் உங்கள் இருவருக்கும் பைத்தியமா பிடித்திருக்கிறது ஆளாளுக்கு வார்த்தைகளை அள்ளி வீசுகிறீர்களே வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியுமா வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லையா அல்லது அதன் முக்கியத்துவம் தெரியாதா வாழ முதலே இப்படி அவசகுணமாக பேசுகிறாயே மனம் துடிக்க மகளை கண்டித்தார் அவர் பெண் என்பவள் மங்களம் நிறைந்தவள் நீயானால் மாங்கல்யம் தாங்க முதலே என்னவெல்லாம் பேசுகிறாய் இதெல்லாம் என்ன பேச்சுவார்த்தைகள் என்ன பிள்ளைகள் நீங்கள் ஆசிரியையாக இருக்கும் நீ கற்றது இதைத்தானா மகளின் பேச்சை அந்த தாயால் பொறுக்கவே முடியவில்லை பொறிந்து தள்ளினாரு உன்னை இப்படியா வளர்த்தோம் பொட்டு வைக்க பிடிக்கவில்லை என்று சொன்னாயே மனதால் நொந்த பெண்ணை வற்புறுத்தக்கூடாது என்று பொறுத்து போனால் என்ன பேச்சு பேசுகிறாய் என்று பொறிந்தவரின் கைகளோ மகளின் கண்ணங்களை விளாசி தள்ளியது தாயின் அடிகள் வலிக்கவே இல்லை அவளுக்கு கலைமகளின் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தியவள் அம்மா இங்கே பாருங்கள் என் நெற்றியை பாருங்கள் குங்குமம் வைத்திருக்கிறேன் இப்போது மங்களகரமாக இருக்கிறேன் தானே உங்களின் மகளின் மங்களம் இனிமேல் மங்காதம்மா என்றாள் தாயை தேற்றும் முகமாக வதனி சொன்னதை கேட்ட பிறகே அவளின் முகத்தை கவனித்தார் அவர் அந்த ஒளிவீசும் முகத்தில் ஒளிர்ந்த குங்குமத்தை பார்த்ததுமே மனமெல்லாம் நிறைந்தது அற்புத அழகோடு திகழும் அந்த அழகிய முகத்தை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவருக்கு பெற்ற வயிறு குளிர்ந்தது கண்கள் குளமானாலும் அது ஆனந்த கண்ணீராகவே வழிந்தது மகளின் முகத்தை வாரி அணைத்தவர் அதிலே தன் முகத்தை தேய்த்து இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதே கண்ணம்மா அம்மா அப்பாவால் தாங்க முடியாதம்மா என்றும் இன்று போல என் மகள் மங்களம் நிறைய மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் செல்லம் என்றவரின் பாச வெள்ளத்தில் மிதந்தாள் வதனி தாயாரின் அன்பில் திளைத்தவள் தந்தையை பார்க்க அவரோ கலங்கிய கண்களுடன் மகளையே பார்த்திருந்தார் அவரின் நிலை புரிய அப்பா என்று கண்ணீர் குரலில் கூப்பிட்டவள் அவளை தூக்கி வளர்த்த அவரின் மார்பிலேயே தலையை சாரித்து என் மீது கோபமாப்பா என்றாள் அவரின் கைகள் மகளின் தலையை தடவியது அவரின் அன்பில் கரைந்தவள் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் அவளின் விழிகள் கலங்கியிருப்பதை கண்டவர் பாசத்துடன் அதை துடைத்து விட்டார் தந்தையின் விழிகளை தனது இரண்டு உள்ளங்கைகளாலும் துடைத்து நானும் அன்பு காட்டதில் சளைத்தவள் இல்லை என்று காட்டினாள் வதனி அவளின் அன்பில் நெகிழ்ந்தவர் என்னமா இதெல்லாம் இன்னும் சிறுபிள்ளைகள் போல நடந்து கொள்கிறீர்களே என்றார் வேதனையுடன் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்பா அவரை மன்னித்து விடுங்கள் எனக்காகப்பா அவர் பாவம் இதுவரை அத்தான் பட்ட கஷ்டங்களே போதும் மிகவும் நல்லவர் கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு இன்றுவரை தண்டனையை அனுபவிப்பவரை நீங்களும் தண்டித்து விடாதீர்களப்பா என்று கெஞ்சியவளை பார்க்க அவருக்கு பெருமையாகவே இருந்தது கணவனுக்காக பெற்ற அப்பாவிடமே சண்டையிடுகிறாள் கெஞ்சுகிறாள் என்றால் அவளின் அவன் மீதான அன்பு எவ்வளவு ஆழமானது இந்த ஆழமான அன்பை பெற்றவன் கெட்டவனாக இருக்கவே முடியாது கோபத்திலோ குழப்பத்திலோ வார்த்தைகளை தவற விடுவது மனித இயல்புதானே கோபமா அப்பா என்று தந்தையின் என்ன போக்கை அறியாது கொஞ்சியவளை பார்க்க அவருக்கு சிரிப்பு வந்தது சற்று முன்னர் தன்னையே வாயடைக்க வைத்த மகள் இப்போது குழந்தையாக மாறி கொஞ்சுவதை பார்க்க சுகமாக இருந்தது மனம் நிறைய வாய்விட்டு சிரித்தவர் அவளின் தலையில் செல்லமாக குட்டி உன் மீது எனக்கென்ன கோபம் கண்ணம்மா நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து பூரிக்கும் இரண்டு ஜீவன்கள்தான் நானும் உன் அம்மாவும் உன் வாழ்க்கை என்றும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களின் வாழ்க்கையின் லட்சியம் ஆனாலும் கண்ணம்மா நீங்கள் இருவரும் இனிமேல் பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சரிதானா என்று தங்களின் சம்மதத்தை சொன்னபோதும் அவர்களின் தவறை சுட்டிக்காட்டவும் மறக்கவில்லை அவர் இது வாழ்க்கை விளையாட்டல்ல வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்தால் அதன் அருமை புரியும் கண்ணா வாழ்ந்தவர்கள் சொல்கிறோம் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் சரிதானா என்றவரின் அன்பில் நெகிழ்ந்தவள் சரி என்பதாக தலையை அசைத்தாள் அவளின் தலையாட்டலில் குறும்பை கண்களை குடியேற்றியவர் எங்கே உன் அவர் என்றார் கேலியுடன் அப்போதுதான் அவன் வீட்டிற்குள் இல்லை என்பதை உணர்ந்தவள் பதட்டத்துடன் அத்தான் என்று அழைத்தவாறே வெளியே ஓடினாள் அவளின் பதட்டம் அந்த பதட்டத்திலும் பாசத்துடன் அழைத்த அத்தான் என்கிற அழைப்பு தாங்கள் இருக்கிறோம் என்பதையும் மறந்து அவனை தேடி ஓடிய ஓட்டம் அனைத்துமே அவளின் அவன் மீதான அன்பை காட்டியது பெற்றவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர் அந்த புன்னகை பெருமையுடன் நிறைவுடன் நிம்மதியுடன் இருந்தது அவர்களுக்கும் வேறு என்னதான் வேண்டும் பெற்ற பிள்ளைகளின் நல்வாழ்வு ஒன்றுமே ஒன்று மட்டுமே என்றும் பெற்றவர்களின் கனவாக இருப்பது அந்த நல்வாழ்வை கண்முன்னாடி பார்த்துவிட்டால் வருமே ஒரு நிறைவு வாழ்க்கையில் வாழ்க்கையை வாழ்க்கையாய் வாழ்ந்த ஜெயித்தவர்களுக்கு மாத்திரமே உண்டாகும் தித்திப்பு அது அந்த நிமிடம் அதை உணர்ந்தார்கள் அவர்கள் வெளியே சென்றவளின் கண்கள் முதலில் அவனின் வண்டி நிற்கிறதா என்று தேடியது அது அவன் நிறுத்திய இடத்திலேயே நிற்கவும் நிம்மதி அடைந்தவள் பார்வையை சுழற்சிய அவளுக்கு எப்போதெல்லாம் மனம் சஞ்சலம் அடைகிறதோ அப்போதெல்லாம் சாய்ந்து கொள்ளும் வேப்ப மரத்தடையில் கைகளை கட்டியபடி சாய்ந்திருந்தான் இளவழகன் அவனை பார்க்க மனம் கனத்தது அவளுக்கு ஒரு பிழையை செய்துவிட்டு அவன் பாடும் பாடு அவனருகில் விரைந்தவள் அத்தான் என்றால் மிக மிக மென்மையாக அவள் புறமாக திரும்பியவனின் கண்களில் அப்படி ஒரு சோகம் அன்று செய்ததைத் தவிர வேறு எந்த பிழையும் நான் செய்ததில்லை வது என்னை நீ நம்ப வேண்டும் என்றான் வேதனையுடன் தந்தையின் வார்த்தைகள் அவன் மனதை புண்படுத்தி இருப்பது தெரிந்தது அத்தான் அவர் என்னுடைய அப்பா நீங்கள் நடந்து கொண்டதில் அவருக்கு கோபம் இருப்பது நியாயம்தானே அந்த கோபத்தில் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார் எனக்காக அதை நீங்கள் மன்னிக்க கூடாதா கெஞ்சலாக கேட்டவளின் கைகளை பிடித்தவன் என்னவது மன்னிப்பெல்லாம் கேட்கிறாய் உனக்காக அல்ல மாமாவுக்காகவே எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள முடியும் என்னால் அதோடு ஒரு அப்பாவாக அவரின் மனதை புரிந்து கொள்ள முடிகிறது என்னுடைய அப்பா என்னோடு கோபித்து கொண்டால் நானும் கோபிப்பேனா இல்லைதானே அப்படி நினைத்துக் கொள்கிறேன் என்றவனின் கண்களில் அவளின் கன்று சிவந்திருந்த கண்ணங்கள் பட துடித்தே போனான் வதும்மா என்னடா நடந்தது அடித்தார்களா நான் தானே பிழை செய்தவன் என்னை விட்டுவிட்டு உன்னை எதற்கு அடித்தார்கள் என்று துடித்தவனின் தோளில் வாகாய் சாய்ந்து கொண்டாள் வதனி அம்மா தான் அடித்தார்களத்தான் எனக்கு வலிக்கவே இல்லை விடுங்கள் என்று அவனை பார்த்து சிரித்தவளின் கண்ணங்களில் மிக மிக மெதுவாக தன் உதடுகளில் ஒற்றி எடுத்தான் வலிக்கிறதா கண்ணம்மா என்னால் தானே என்னால் உனக்கு எப்போதுமே கஷ்டம்தான் இல்லையாடா என்று தன்னையே நொந்தவனின் உதடுகளோ அவளின் கண்ணங்களை கவனித்து மறக்கவில்லை அத்தான் அப்பாவை நீங்கள் தவறாக நினைக்கவில்லையே என்று மெதுவாக கேட்டவளை அன்போடு பார்த்தவன் என்னுடைய தந்தையை நான் தவறாக நினைப்பேனாவது என்று கேட்டான் தம்பி அந்த நிகழ்ச்சியான அழைப்பு அவர்கள் இருவரையும் ஆர்வத்துடன் திரும்பி பார்க்க வைத்தது சிறு கலவரத்துடன் பார்த்தவன் பார்த்தவனிடம் என்னை மன்னி என்று அவர் ஆரம்பிக்கவும் தயவு செய்து அப்படி எதுவும் கேட்டுவிடாதீர்கள் மாமா என்னை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் தெரியாமல் செய்துவிட்டேன் உங்கள் மகனாய் நினைத்து எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் இனிமேல் வதுவை என் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்கிறேன் என்று அவரை பேசவிடாது பேசியவனை ஆதுரத்துடன் தழுவிக்கொண்டார் அவர் இல்லை தம்பி நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன் நிதானமாக யோசித்திருக்க எல்லாமே புரிந்திருக்கும் பதிவு திருமணம் நடந்ததில் இருந்து இன்று வரை அவளின் படிப்புக்காக உடைக்காக ஏன் வாணியின் வளர்ச்சிக்காக என்று அத்தனை பண உதவிகளையும் செய்தவர் நீங்கள் லண்டனில் இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் துணையுடன் அவளை கவனித்துக் கொண்டவரின் அன்பு பொய்யாகாது என்றவரை இது என்ன புதுக்கதை என்பதாக பார்த்தாள் வதனி அவளின் பார்வையை உணராது தொடர்ந்து பேசினார் அவர் இதை நான் முதலே யோசித்திருக்க இப்படி கோபப்பட்டிருக்க தேவையில்லை நீங்கள் அதைச் சொன்னவுடன் அன்று மகள் பட்ட வேதனைதான் கண்முன்னால் வந்தது அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன் என்றவரின் கையை ஆதரவுடன் பற்றி கொண்டான் இழா அதுக்கென்ன மாமா என்னிடம்தானே கோபப்பட்டீர்கள் என்றவாறே அமைதியாக இருந்த வதனியை பார்த்தவனுக்கு அவளின் நினைவு இங்கு இல்லை என்பது புரிந்தது அவன் வதனியை பார்ப்பதை பார்த்த சங்கரன் அவர்கள் இனியாவது சந்தோஷமாக பேசிக்கொள்ளட்டும் என்று நினைத்து சரி தம்பி நீங்கள் வணியுடன் பேசிக்கொண்டிருங்கள் நான் கலையிடம் சமையலுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்கிறேன் என்றவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் வது அந்த ஒற்றை சொல்லில் அழைப்பில் காதல் நேசம் பாசம் தேடல் தவிப்பு எதிர்பார்ப்பு அத்தனையும் நிறைந்திருந்தது அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காது விறுவிறுவென்று நடந்து தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள் வதனி சில நொடிகள் விக்கித்து நின்ற இழாவும் வேகமாக அவளை பின்தொடர்ந்தான் இழா விராந்தைக்குள் நுழையவும் சங்கரன் சமையல் அறையில் இருந்து அங்கே வரவும் அவனின் நடை தடைபட்டது அவரின் முன்னால் வதனியின் அறைக்குள் செல்ல சங்கடப்பட்டவனை கண்டும் காணாதது போல கண்டவர் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் அவனிடம் அதுதான் வணிமாவின் அறை போய் கதையுங்கள் தம்பி இது உங்கள் வீடு எதற்கு தயக்கம் நான் கடைவரை போய் வருகிறேன் என்றவர் விராந்தையை கடந்து வெளியே போகவும் மின்னலாய் வதனையின் அறைக்குள் புகுந்தான் இழா மேசைக்கு முன்னால் இருந்த கதிரையில் அமர்ந்திருந்தவளின் தலை குனிந்திருக்க கைகளோ ஒன்றை ஒன்று பிசைந்தபடி இருந்தது வது என்னடா தவிப்புடன் கேட்டவளை நிமிர்ந்து பார்த்து முறைத்தாள் அவள் என்னடா என்ன தப்பு செய்தேன் சொன்னால்தானே தெரியும் எல்லாவற்றையும் ஏன் மறைத்தீர்கள் எதை மறைத்தேன் என்றான் குழப்பமாக எனக்கு வாணிக்கு எல்லாம் நீங்கள்தான் செலவு செய்ததை எதற்கு என்னிடம் சொல்லவில்லை இதுதானா மறைக்கும் எண்ணம் இல்லைடா அதை சொல்லும் அளவுக்கு முக்கியமாக தோன்றவில்லை ஏனத்தான் இதையெல்லாம் செய்தீர்கள் தவிப்புடன் கேட்டவளின் கண்ணங்கள் இரண்டையும் மிக மென்மையாக பற்றி அவளின் கண்களோடு தன் கண்களை உறவாட விட்டான் என் மனைவிக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார் உம் அது என் கடமை இல்லையா என்றான் இதமான குரலில் கண்களில் நீர் நிறைய அத்தான் என்றவள் சிறு விசும்பலுடன் அவனின் இடையை இறுக்கிக் கட்டியபடி அவனின் வயிற்றுக்குள் முகத்தை புதைத்து கொண்டாள் வதுக்குட்டி இங்கே பார் இதென்ன அழுகை நிமிர்ந்து என்னை பாருடா என்று கொஞ்சியவனின் கைகளோ அவளின் தலையை அன்புடனும் ஆசையுடனும் தடவிக் கொடுத்தது அவன் வயிற்றிலிருந்து தலையை நிமிர்த்தி என்னை குட்டி என்று கூப்பிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேனா இல்லையா என்று முறைத்தவளின் விழிகளை இழாவின் விழிகள் காதலுடன் கவ்விக்கொண்டது குறும்பு மின்ன கண்களாலேயே காதல் மொழி பேசியவனின் விழிவீச்சை தாங்க முடியாது தலையை குனிந்து கொண்டாள் வதனி வது தாவத்துடன் அழைத்தவனின் தேவையை அவள் கண்ணத்தை தடவிய அவன் கரங்களின் உரசல் அழகாய் சொல்லியது கண்ணம் சிவந்தவளுக்கு சம்மதத்தை சொல்லும் வழிதான் தெரியவில்லை அவன் இடையை சுற்றியிருந்த அவள் கைகளின் இறுக்கம் அதிகரித்து அவனுக்கு அழைப்பை விட அனுமதி கிடைத்ததில் அகம் மகிழ்ந்தவன் கதிரையில் இருந்தவளை அப்படியே அள்ளிக்கொண்டான் வதனையின் கரங்கள் அவனுக்கு மாலையிட மொத்தமாய் மயங்கியவன் அதை முத்தமாய் மாற்றி அவள் நெற்றியிலே இதமாய் இதழ் பதித்தான் அவளின் வெண்ணிறச் சருமம் கூசிச் சிலிர்க்க கண்களை இறுக மூடி அவன் இதழின் இனிமையை ரசித்தவளின் அந்த நிலை அவனை அடியோடு வீழ்த்தியது அவளின் முழு முகத்தையும் சுகம் விசாரித்து கொண்டது அவன் இதழ்கள் முக விசாரிப்பு முற்றப்பெறாததில் கழுத்தின் வளைவிலும் கதை பேசத் தொடங்கியது அவன் உதடுகள் வதனி அணிந்திருந்த சேலை அவளின் அணிலங்களை பகிங்கரப்படுத்த மின்மினியாய் மின்னிய இடையின் அழகில் தன்னையே தொலைத்தான் அந்த காதலன் என்னவென்று சொல்ல முடியாத தேடல் அவனுக்குள் தொடங்கியது இமைக்காது அவளின் அழகையே அளந்தது அவளின் விழிகள் கண்களைத் திறந்த வதனிக்கு அவனின் பார்வையின் வேகம் அவளின் உடலையே சிலிர்க்க வைத்தது சிவந்த மேனியவளின் வெட்கச் சிவப்பு அவனை விருந்துக்கு அழைக்க வேகமாய் அணைத்தவனின் அணைப்பு அவளை நிலைகுலையச் செய்தது அவனின் அணைப்பு இருக இருக அந்த அணைப்பின் இறுக்கத்தில் தன்னையே துளைத்தாள் அவள் இருவருமே தங்களையே மறந்தனர் இழாவின் சூடான இதழ்கள் வதனையின் கழுத்து வளைவில் புதைய கைகளோ கண்ணியவளின் மென் இடையை வளைத்தது இடையை வளைத்த அவனின் கரங்களுக்கு இடப்பற்றாக்குறை வரவே அவை அத்துமீறி நுழைந்தது அவளின் மேனிக்குள் அவளின் சூடான மூச்சுக்காற்று அவளின் முகத்தில் மோத அவன் பதித்த வேகமுத்தங்களில் தன்னிலை இழந்து அவன் கைகளில் நெகிழ்ந்தாள் வதனி மிச்சம் மீதி இருந்த நிதானத்தையும் இழக்கச் செய்தது அவன் கைகள் செய்த சிருங்காரம் வணிமா சாப்பாடு தயாராகிவிட்டது வாருங்கள் சாப்பிட என்ற மாமியாரின் அழைப்பில் சுயத்துக்கு திரும்பிய இளவழகன் இன்னுமே அவன் மீது சாய்ந்திருந்தவளின் அழகை அணு அணுவாக ரசித்தான் சாய்ந்திருந்தவளின் கன்னத்தில் மெதுவாய் உத தன் உதடுகளை பதித்து வது மாமி சாப்பிட கூப்பிட கூப்பிடுகிறார்கள் என்றான் கிசுகிசுப்பாய் படக்கென்று கண்களை திறந்தவள் என்னது அம்மா கூப்பிடுகிறார்களா முதலே சொல்ல வேண்டாமா தான் இறக்கிவிடுங்கள் செல்ல கோபத்தில் ஆரம்பித்தது சிறுங்களில் முடித்தாள் கண்களில் குறும்பு ஒழிர கைகளில் தாங்கியிருந்தவளை கைகளின் இறுக்கத்தை குறைக்காது மெல்ல மெல்ல கீழே அவன் இறக்கவும் நிதானத்திற்கு வந்திருந்த அவளின் முகமோ மறுபடியும் செவ்வான நிறமாய் சிவந்து போனது கீழே இறங்கியதும் வெட்கத்தில் சிவந்த முகத்தை மறைத்தபடி அவன் நெஞ்சிலே கைகளை வைத்து அவனை தள்ளிவிட்டவள் நீங்கள் மகா மோசம் என்றபடி வெளியே ஓடினாள் வாய்விட்டுச் சிரித்தவனின் மனமோ சொல்ல முடியா சுகத்தில் மூழ்கிக் கிடந்தது முகம் முழுவதும் சிரிப்புடன் அவன் அறையை விட்டு வெளியே வரவும் வாசன் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது வந்தவனுக்கு இழாவின் முகமும் அவன் வதனையின் அறையிலிருந்து வெளியே வந்ததும் நடந்த அனைத்தையும் சொல்ல மகிழ்வோடு திரும்பியவனின் கண்களில் சிவந்த முகத்துடன் வந்த வதனைப்பட்டாள் அடி மதி இங்கே ஒரு சிடுமூஞ்சி மதிவதனி என்று ஒருத்தி இருந்தாளே அவளை தெரியுமா உனக்கு என்றான் கிண்டலாக அவளா அவள் எலிமூஞ்சி கீர்த்திவாசனுடன் எங்கேயோ போய்விட்டாள் என்றாள் வதனியும் என் முகத்தை பார்த்தால் உனக்கு எலிமூஞ்சி மாதிரியா இருக்கிறது என்று அவன் சண்டைக்கு வந்தான் என் முகத்தை பார்த்தால் உனக்கு சிடுமூஞ்சியாகவா தெரிகிறது என்று இவளும் சண்டைக்கு ஆயத்தமானாள் வணி கலைமகளில் அதட்டலில் வாசனை ஒரு வெட்டும் பார்வை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் வதனி அவர்கள் சிறு வயதில் இருந்தே இப்படித்தான் நீங்கள் தப்பாக நினைக்காதீர்கள் தம்பி என்று மன்னிப்பு கோரும் குரலில் இழாவிடம் சொன்னாள் கலைமகள் மருமகன் மகளை தவறாக நினைத்து அவர்களுக்கு மீண்டும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்தார் அவர் இவர்களின் செல்ல சண்டையை ரசித்துக் கொண்டிருந்த இழா எனக்கு தெரியும் மாமி நீங்கள் வதுவை ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவள் அவளாகவே எப்போதும் போல் இருக்கட்டும் என்று அவரின் பயம் அவசியமற்றது என்பதை அவருக்கு புரிய வைத்தான் அவன் கலைமகளுக்கு மனம் நிறைந்தது கிண்டல் கேலி சின்ன சின்ன சண்டை இழா வதனையின் யாருமறியா சீண்டல்கள் என்று அழகாய் கடந்தது மதிய உணவு வேளை சாப்பிட்ட பிறகு இழா மதியின் திருப்பண பேச்சு இழவும் வெட்கத்தில் இழாவின் பின் மறைந்து கொண்டாள் வதனி எல்லோரும் சிரிக்கவும் அவளை இழுத்து தன்னருகிலேயே இருத்தி கொண்டான் இளவழகன் அவளை உங்கள் அருகில் இருத்தி கொள்ள உங்களுக்கு ஒரு சாட்டு என்ற வாசனின் கேளியை சட்டையில் இருக்கும் தூசியை தட்டுவதைப் போல தட்டி காட்டினான் இளவழகன் அதை பார்த்து வதனி கலகலத்துச் சிரிக்கவும் பொய்யாக அவளை முறைத்த வாசனின் மனமோ தோழியின் வாழ்வு மலர்ந்ததை நினைத்து நிறைந்து போயிற்று எங்கே திருமணத்தை வைக்கலாம் என்பது பற்றி பேச்சு வரவும் சித்தி விநாயகர் கோவிலில் செய்வோம் என்றாள் வதனி எல்லோரையும் முந்திக்கொண்டு இழாவின் பார்வை அவளை ஆசையுடன் அள்ளிக்கொள்ளவும் நடக்கட்டும் நடக்கட்டும் என்றான் வாசன் நக்கலாக அவன் பேச்சை கேட்பதற்கு அவர்கள் இந்த உலகில் இருக்க வேண்டுமே கண்ணாலேயே பேசிக் கொண்டது அந்த காதல் ஜோடி திருமணத்திற்கு தேவையானவைகள் பற்றி பொதுவாக பேசிக்கொண்டவர்கள் வைதேகி கதிரவன் எல்லோரிடமும் தொலைபேசியில் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் வைதேகிக்கோ கண்களில் கண்ணீரே வழிந்தோடியது அவரின் செல்ல சின்ன மகனின் வாழ்வல்லவா அது மலர்ந்ததில் அவருக்கு பெருத்த நிம்மதி வதனியிடமும் கதைத்தவர் இரவு சாப்பாட்டுக்கு அவளையும் அழைத்தார் பெற்றவர்களின் சம்மதத்தோடு சம்மதித்தவள் இழாவோடு சந்தோஷமாக அவள் வாழப்போகும் வீட்டுக்குச் சென்றாள் அவளுடன் கைகோர்த்து வந்த வதனியை பார்த்ததும் வைதேகியின் கண்கள் கலங்கியது அவளை வாரியணைத்து நீங்கள் இருவரும் என்றும் சந்தோஷமாக வாழ வேண்டுமடா என்று அன்போடு வாழ்த்தினார் கதிரவன் குடும்பம் மாதங்கி குடும்பம் எல்லோருமே அங்கே கூடியிருந்தனர் சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இவை மட்டுமே அந்த வீடு அறிந்த மொழியாக இருந்தது அடுத்தடுத்து வந்த நாட்களில் இழாவின் மொத்த குடும்பமும் வதனி வீட்டிற்கும் வதனியின் சிறு குடும்பம் இழா வீட்டுக்கும் என்று சென்று வந்து சொந்தத்தை இன்னும் நெருக்கமாக்கிக் கொண்டார்கள் இந்த சந்தோஷ செய்தியை சங்கரன் மூலம் அறிந்த மணிவண்ணன் நித்தி நேசன் சகிதம் உடனேயே புறப்பட்டு வந்துவிட்டார் தன் தோழியின் வாழ்க்கையும் அவள் மனம் போல அமைந்ததில் நித்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி மணிவண்ணனை கையிலேயே பிடிக்க முடியவில்லை அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்தில் அவரின் பெராமகளை அணைத்து கொண்டவர் இழாவை மிகுந்த அன்போடு தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நன்றி மாமா என்றவனிடம் என்னை அப்பா என்றே சொல் எத்தனையோ தடவை நினைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு மகன் இருந்திருக்க என் செல்லம் என் வீட்டு மருமகளாக வந்திருப்பாளே என்று இப்போதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை நீயும் என் மகனே அதனால் அப்பா என்றே அழை என்றவரின் அன்பில் நிகழ்ந்து அவரை ஆறத்தழுவி தழுவிக் கொண்டானவன் சரிப்பா என்றான் அன்புடன் எப்படி நாட்கள் நகர்ந்ததென்றே தெரியாமல் திருமண நாளும் திருநாளாய் வந்து சேர்ந்தது அவர்களுக்கு சித்தி விநாயகர் ஆலயத்தில் அருள் கொஞ்சும் விநாயகரின் முன்னிலையில் சொந்தபந்தம் சூழ சுற்றம் வாழ்த்த அனைவரின் நல்லாசையுடன் அன்பே உருவானவளை சங்குக்கழுத்தில் மங்களனானை பூட்டி மதியை அவன் திருமதியாக்கிக் கொண்டான் இளவழகன் அவன் தாளியை தாங்கியவளின் கண்களும் அந்த பொன் தாளியை தந்தவனின் கண்களும் ஒன்றாக கலங்கிய போதும் அவை சந்தோஷ கதை பேசிக்கொண்டன நம் வாழ்வில் மறுக்கப்பட்ட ஒன்று என்று இருவருமே நினைத்திருந்த அந்த அழகிய தருணம் அழகாய் அரங்கேறியது வதனியின் பள்ளி ஆசிரியர்கள் வானி நிலையத்தின் ஆசிரியர்கள் முதல் மாணவர்கள் வரை பூந்தோட்டத்தில் வாழும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்று கூடியிருந்த மக்களை பார்க்க ஏதோ திருவிழாதான் கோவிலில் நடக்கிறதோ என்கிற எண்ணத்தை தோற்றுவித்தது அவ்வளவு அழகாய் திருமணம் நிறைவாய் நடந்ததில் பெரியவர்கள் அனைவருக்குமே மனதெல்லாம் நிறைந்து போயிற்று இளம் வயதினரோ இழாவையும் கிண்டல் கேளி என்று படுத்து எடுத்தனர் ஒருவரை ஒருவர் நிமிர்ந்து பார்த்து அடுத்தவரின் அழகை ரசிக்க கூட விட்டார்கள் இல்லை இதில் கோபாலனும் வாசனிதும் அடக்கம் தாங்க முடியாமல் இருந்ததில் ஒரு அரை மணித்தியாலம் எங்காவது வெளியில் காற்றாட நடந்துவிட்டு வாருங்களடா என்று சொல்லி தேவையில்லாமல் அவர்களிடம் மாட்டிக்கொண்டான் இழா அவனின் தவிப்பு அவனுக்கு நண்பனினதும் தோழியினதும் வாழ்க்கையில் மலர்ந்ததில் மகிழ்ச்சி கொண்டிருந்த அந்த உண்மை நண்பர்களோ அவர்களின் நிலையை புரிந்து கொண்டாலும் விடாது கூத்தடித்தனர் அனைத்து சடங்குகளும் ஒரு வழியாக நடந்தேற ஐந்து வருடங்களாய் காத்திருந்த அந்த பொன்னான வேளையும் மிக மெதுவாக விரைந்தோடி வந்தது அழகு சாதனங்களின் உதவி இல்லாமல் தனது பார்வையால் வதனையின் தாமரை முகத்தை சிவக்க வைத்திருந்தான் அவளின் கவனவன் சிவந்த கண்ணங்களுடனும் கனவுகள் நிரம்பிய கண்களுடனும் இரவான போதும் காளை தாமரையாய் பூர்த்தியிருந்தவளை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை வைதேகிக்கும் கலைமகளுக்கும் அவர்களுக்கே இப்படி என்றால் இழாவின் நிலை வதனியாலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட உணர்வுகள் அவள் கிடைக்க மாட்டான் என்று நினைத்து அவனுக்குள்ளேயே புதைக்கப்பட்டவை இன்று அவளாலேயே எழுப்பப்பட்டு அவனை தடுமாற வைத்தது அவர்களுக்கான அறையில் அவளுக்காக காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்தவன் முடியாமல் மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டான் மஞ்சத்தில் சாய்ந்தவனின் கைகள் தனது நெஞ்சை தடவியது அவன் நெஞ்சை மஞ்சமாக்கி அவனோடு கொஞ்சி விளையாட வரப்போகும் மஞ்சிக்காக காத்திருந்தவனுக்கு ஒவ்வொரு நொடிகளும் நீண்டு தெரிந்தது பெருமூச்சை விட்டவனின் விழிகளோ கதவோரம் காத்திருந்தது அவன் காதலிக்காக பார்த்திருந்தவரின் கண்களுக்கு கதவின் அசைவு அவன் காதலை களவாடியவள் வருகிறா வருகிறாள் என்பதை உணர்த்தியது உடலின் உணர்ச்சிகள் உயிர்த்தெழ எழுந்து அமர்ந்தவனின் கண்கள் வதனியின் தரிசனத்திற்காக காத்திருந்தது மெல்ல மெல்ல அடியெடுத்து வந்து குங்கும நிறம் கொண்ட முகமோ நிலம் பார்த்திருந்தது அழகிய சேலை அணிந்து அழகின் மொத்தமாக பொன்தாளி அணிந்து பொலிவோடு வந்தவளை விழி வழியே விழுங்கிக் கொண்டிருந்தான் அவன் அறையின் நடுவரை வந்தவளின் கால்கள் தொடர்ந்து நடக்க மறுக்கவும் பார்த்திருந்தவனின் கால்கள் அவளை நோக்கி நகர்ந்தது முகம் இன்னுமே வெக்கத்தில் சிவக்க குனிந்திருந்தவளின் அருகில் வந்தவன் வது என்றான் மொத்த ஆசையையும் அந்த அழைப்பில் குழைத்து அசைவே இல்லை வதனையிடம் அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி மேசையில் வைத்துவிட்டு அவள் கைகளை தன் கைகளால் தாங்கி வது என்றான் மறுபடியும் பேச்சு வருவேனா என்று அடம் பிடித்தது அவளுக்கு குரலில் குறும்பை சேர்த்து குட்டிமா என் குட்டிக்கு என்ன நடந்தது சின்ன குட்டி பேச மாட்டாங்களாமா என்று அவன் போட்ட அத்தனை குட்டிகளில் இதுவரை பூனைக்குட்டியாக இருந்தவள் புலிக்குட்டியாக மாறி சீறினாள் உங்களிடம் எத்தனை தடவை சொல்வது குட்டி என்று என்னை கூப்பிடாதீர்கள் என்று என்று பொறிந்தவள் அவனின் கள்ளச்சிறப்பில் மயங்கி அத்தான் என்று சினுங்கியபடி அவன் தோள் சாய்ந்தாள் பிறகு என்னடா இப்படி வைக்கப்படுகிறாயே உன்னை பேச வைக்கத்தான் அப்படி செய்தேன் என்றவன் அவளோடு சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டான் வது என்னை முழுதாக நம்புகிறாய்தானே என்று ஆரம்பித்தவனை பார்த்து முறைத்தாள் அவள் இனிமேல் நடந்து முடிந்தவைகளை பற்றி பேசினீர்கள் என்றால் உங்களுடன் நான் பேசவே மாட்டேன் என்றாள் கண்டிப்பான குரலில் அவளின் அதட்டலில் வாயை மூடியவனின் கண்கள் அவளை காதலுடன் அரவணைக்க கைகளோ அவளை அருகில் இழுத்து கொண்டது அத்தான் என்ற அவளின் கெஞ்சல் சினுங்களாய் மாறி அவனுக்கு அழைப்பு விடுத்தது அவள் மேனியை வீணையாக மாற்றி அவன் கைகள் அவள் உடலை மீட்டியதில் அதை தாங்க முடியாத மென்மை கொண்ட அந்த பெண்மை அவன் நெஞ்சிலே தஞ்சம் கொண்டது நெஞ்சில் மஞ்சம் கொண்டவளை அவன் உதடுகள் கொஞ்ச துவங்க அவளின் கெஞ்சலோ கஞ்சத்தனமாய் காணப்போனது கொஞ்சலும் கெஞ்சலும் மிஞ்சலும் அந்த மஞ்சத்திலே மிக அழகாய் நடந்தேற அவர்கள் வாழ்வின் இல்லறம் இனிதாய் மலர்ந்தது முற்றும்